கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது 62 சங்கீதம் 5 வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 62 சங்கீதத்தின் தலைப்பை நாம் பார்க்கும்போது, எதுத்தூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். யார் இந்த எதுத்தூன்? நாளாகம புத்தகங்களிலே நாம் வாசிக்கும்போது, இந்த எதுத்தூன் தாவீது ராஜாவினால் நியமிக்கப்பட்ட 3 பாடகர் தலைவர்களில் ஒருவர். கொயர் லீடர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, கொயர் மாஸ்டர் என்று நாம் தற்காலத்திலே அழைக்கிறோம். தாவீது ராஜாவின் நாட்களிலே கர்த்தருடைய மகிமையை துதித்து பாடும்படியாக பாடகர்களை லேவி வம்சத்தாரிலே அவர் ஏற்படுத்தினார். அவர்களுக்கு தலைவராக 3 பேர் ஏற்படுத்தப்பட்டார்கள். அந்த 3 பேர்களில் ஒருவர்தான் இந்த எதுத்தூன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, 40 முதல் வாசிக்கும்போது, அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து, இவர்களோடும் கூட ஏமானையும் எதிர்த்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும், பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுதற்குரிய கீத வாத்தியங்களை துணிக்கச் செய்யவும், அவர்களுடன் ஏமானையும் எதிர்த்தூனையும் வைத்து எதிர்த்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாகவும் கட்டளையிட்டான். 3 பேர், அவர்களில் ஒருவர் இந்த எதிர்த்தோன், ஆசாப், ஏமான், எதித்தோன். இந்த எதித்தோன் ஞான திருஷ்டிக்காரராகவும் இருந்தார் என்பதையும் 2 நாளாகமம் 35 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்க முடியும். தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய எதித்தோனும் கற்பித்தபடியே என்று நாம் வாசிக்க முடியும். ஞான திருஷ்டிக்காரனாக, சீயர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், இவர் ஞான திருஷ்டிக்காரனாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பது வேத பண்டிதர்களின் கருத்து. அங்கே குறிப்பிடப்படுகிற எதுத்தோன் என்பவர் இவர்தான் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த 62 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது தாவீதுக்கு நேரிட்ட 4 விதமான பிரச்சனைகளை நாம் வாசிக்க முடியும். 3-4 வசனங்களிலே, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? தீங்கு செய்ய நினைக்கிற ஒரு கூட்டம் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் நீங்கள் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? 4 வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி, எப்பொழுது அவருடைய மேன்மையிலிருந்து அவரை கீழே தள்ளலாம் என்பதற்கான ஆலோசனைகளை செய்கிறவர்கள் அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தாவீதை குறித்து அபத்தமான காரியங்களை, உண்மைக்கு புறம்பானவைகளை, பொய்யான காரியங்களை பேச விரும்புகிறார்கள். 4, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். லாங் லிவ் த கிங், ராஜா நீடோடி வாழ்வாராக என்று வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலோ அவரை சபிக்கிற கூட்டம். 4 விதமான பிரச்சனைகளினூடாக தாவீது கடந்து சென்றார். தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், அவருடைய மேன்மையிலிருந்து அவரை தள்ளும்படிக்கு ஆலோசனை பண்ணுகிறவர்கள், அபத்தம் பேசுகிறவர்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர் நடுவிலே தாவீது கடந்து போகும்போது அவர் செய்த முக்கியமான காரியங்கள் என்ன? 1, 2, 5, 6 இதிலே 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்க முடியும். 1, அவரால். அடுத்தது அவரே. 1 வசனம், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் என் ரட்சிப்பு, God is my salvation. தேவன் என் ரட்சிப்பு.
இது பாவத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு அல்ல. பொல்லாத மனிதர்கள், அவருக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறவர்கள், இவர்களிடமிருந்து தேவன் மீட்டு ரட்சிக்கிற ரட்சிப்பு. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். முதலாவது தாவீது அவர் சொன்ன ஒரு காரியம், God is my salvation. அவரால் என் ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்பு. இரண்டாம் வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பிரச்சனைகள் அவரை சூழ்ந்திருந்தாலும் அவர் தைரியத்தோடு சொன்ன ஒரு காரியம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பிரச்சனைகளை கண்டு கலங்கி போகிறோம், தடுமாற்றம் அடைகிறோம், ஆனால் தாவீது சொன்னார், நான் அசைக்கப்படுவதில்லை. இவர்கள் எல்லாம் எனக்கு எதிரிட்டு வந்தாலும், எனக்கு எதிராக வந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. முதலாவது அவர் தேவனை பற்றிய ஒரு காரியத்தை கண்டுகொண்டார், அவரே என் ரட்சிப்பு. இரண்டாவது ஐந்தாம் வசனம், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். ஹீ இஸ் மை ஹோப், ஹீ இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். தேவனே என் நம்பிக்கை. தேவனையும் நோக்கி அமர்ந்திருப்பதல்ல, தேவனையே நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன். அவரே என் நம்பிக்கை. அவர் என் ரட்சிப்பு மாத்திரமல்ல, என் எதிர்கால நம்பிக்கையும் அவர்தான், நிகழ்காலத்தின் நம்பிக்கையும் அவர்தான். நான் நம்புகிறது அவராலே வரும். எதை நான் நம்பி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் அநேகம், என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அநேகம். அநேக காலமாய் நான் ஒரு காரியத்தை கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று எண்ணுகிறோமா? அருமையானவர்களே, தாவீதின் நம்பிக்கை அவரால் வரும். நான் நம்புகிறது அவரால் வரும் என்ற நிச்சயத்தோடு அவர் சொன்னார். இரண்டு நிலைகளிலே கர்த்தரை பற்றிய ஒரு தெளிவான அறிவு அவருக்கு இருந்தது. அவரே என் ரட்சிப்பு, அவரே என் நம்பிக்கை. இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட தாவீது சொன்னார் எட்டாம் வசனத்திலே, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இத்தனை பிரச்சனைகளின் ஊடாக கடந்து சென்ற தாவீது சொன்னார், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எல்லா காலங்களிலும் நம்ப தகுந்தவர் அவர் ஒருவரே, நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. மற்ற எல்லாரும் மாறி போகலாம், மற்ற எல்லாரும் கடந்து போகலாம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். வேதத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விட்ட ஒரு பெண்மணியை அறிவோம் அல்லவா? அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஊற்றிவிட்ட அவளுடைய இருதயம் பிற்பாடு அந்த பிரச்சனை குறித்து கலங்கவே இல்லை. தேவன் அவள் விரும்புகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக ஆசீர்வதித்தார் அல்லவா? அவள் கேட்டது ஒன்று, கர்த்தர் கொடுத்தது ஒன்று பிளஸ் ஐந்து, ஆறு பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தார். நான் நம்புகிறது அவராலே வரும், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். பனிரெண்டாம் வசனம், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். நிச்சயமாகவே பலன் தருகிற ஒரு தேவன் உண்டு. தாவீதின் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டு பாடங்கள், God is my salvation, அவரே என் ரட்சிப்பு, God is my hope, அவரே என் நம்பிக்கை. நாம் கற்றுக்கொள்வது, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். God is our refuge, நமது அடைக்கலம் அவரே. ஜெபிப்போமா?
நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்கள் ரட்சிப்பு, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதல்லவா? எங்களையும் தாழ்த்துகிறோம், உமது சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் இருதயத்தை ஊற்றி விடுகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பரின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.